ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون، نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون، نزلا من غفور رحيم. تركي الله من الديار إليكم. நாம் இப்போது மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மார்க்க நம்பிக்கைகள், நம்முடைய சரீரத்தினுடைய சட்டங்கள், எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுகின்ற ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நாம் சார்ந்திருக்கிற மார்க்கமும் அதன் கொள்கைகளும் மிக கடுமையாக விமர்சிக்கப்படுகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த சோதனைகளும் நெருக்கடிகளும் இன்று நேற்று வந்ததல்ல. எப்போது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு தீனையும் ஒரு மார்க்கத்தையும் கொடுத்தானோ, அப்போதே இந்த தீனுக்கான எதிரி ஒருவரையும் அல்லாஹ் உருவாக்கிவிட்டான், அவன் தான் இப்லீஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்தது முதலே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான மோதல், சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போராட்டம், இது ஆதி மனிதர் முதலேயே உலகத்திலே தோங்கிவிட்ட ஒன்று. அதற்கு பிறகு உலகத்திலே எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அந்த நபிமார்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு நாம் என்னென்ன நெருக்கடிகளை சந்திக்கிறோமோ இவை அனைத்தையும் அவர்கள் சந்தித்தார்கள். இன்று எதிரிகள் வாயிலாக நாம் என்னென்ன வசை சொற்களை கேட்கிறோமோ இதையெல்லாம் நபிமார்களை பார்த்து ஒவ்வொரு சமூகமும் சொன்னது. அல்லாஹ் திருமறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மிக சுருக்கமாக அவர்களை பார்த்து சொல்வான், பல நெருக்கடிகள் அவர்களை தேடி வந்த போது அல்லாஹ் சொல்கிற ஒரே வார்த்தை, மா யுகாலு லக் இல்லா மா கத் கீலா லிர்ருசுலி மின் கப்லி, நபியே இன்றைய தினம் உங்களை பார்த்து மக்கா காஃபிர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ, சிலர் பெருமானாரை பைத்தியம் என்றார்கள், சிலர் கவிஞன் என்றார்கள், சிலர் மந்திரவாதி என்றார்கள், அல்லாஹ் சொல்கிறான் உங்களை பார்த்து என்னென்ன சொல்லப்படுகிறதோ இதுவெல்லாம் உங்களுக்கு முன் வாழ்ந்த அத்தனை நபிமார்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு மட்டும் புதிதல்ல, இது நமக்கும் பொருந்தும். இன்று முஸ்லிம்களாகி நம்மை பார்த்து நம்முடைய சரியத்தை பார்த்து இது ஒரு பிற்போக்கு மாற்றம். இது இந்த உள்நாட்டில் சொல்கிற சட்டங்கள் சரியத்துகள் எல்லாம் பிற்போக்கு மதம் என்று என்னென்ன சொல்லப்படுகிறதோ இதெல்லாம் எல்லா காலத்திலும் சொல்லப்பட்டது. இன்னும் சொல்ல போனால், ஒரு காலகட்டத்திலே நபிமார்களுடைய அந்த கூட்டத்தை பார்த்து எதிரிகள் சொன்னார்கள், அஃரிஜூ ஆல லூத்தின் குரைத்துக்கும், லூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தில் இருந்து ஒரு தீமைக்கு எதிராக போர் கொடுத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் என்ன சொன்னது, இந்த லூத்தையும் அவருடைய கூட்டத்தாரையும் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. இன்னைக்கும் நம்முடைய நாட்டிலே அதைதான், ஒன்று நீங்கள் எங்களுடைய தாய் மதத்திற்கு திரும்புங்கள், இல்லை என்று சொன்னால் நீங்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள் அல்லது வேறு எங்கோ செல்லுங்கள். இந்த உலகத்தை விட்டு நம்மை துரத்துவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, இல்லாமல் ஆக்குவதற்கு அன்றைக்கு என்ன சூழ்ச்சி நடந்ததோ அதுதான் இன்றைக்கும் நடக்கிறது. எனவே இந்த நெருக்கடிகள் என்பது நாம் புதிதாக சந்திக்கிற ஒன்று அல்ல, எல்லா காலகட்டத்திலும் சந்திக்கிற ஒன்றுதான். அதே போல இரண்டாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு எதிரிகள் இந்த மார்க்கத்தின் மீது இந்த தீனின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்களோ இது உலகத்தில் இன்றைக்கும் எல்லா மதங்களும் கடைபிடிக்கிற ஒன்றுதான். நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு எதிரிகள் சொல்கிறார்கள், முஸ்லிம்களுடைய கல்விக்கூடங்கள் ஆண் பெண் சேர்ந்து கலப்பாக இல்லாமல்
இந்த விமர்சனத்திற்கு பலியாக போவதை நாம் பார்க்கிறோம். ஆக திட்டமிட்டு இன்றைக்கு நம்முடைய மார்க்கத்தின் மீது, நம்முடைய சமுதாயத்தின் மீது பல இடர்பாடுகள், நெருக்கடிகள் வைக்கப்படுகிறது. நேற்றைய தினம் சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை நீங்கள் நாம் அறிந்திருக்கலாம். இந்த அரசாங்கத்தினால் பொது சிவில் சட்டத்தை பகிரங்கமாக கொண்டு வர முடியவில்லை. முஸ்லிம்கள் தரப்பிலிருந்தும் பல்வேறு தரப்பிலிருந்தும் கடுமையான எதிர்ப்பு. நேரடியாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியாத அரசாங்கம் மறைமுகமாக பொது சிவில் சட்டத்தை நம் மீது திரும்ப பார்க்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் நேற்று ஒரு தீர்ப்பும், அதனுடைய முழு விவரம் நமக்கு தெரியாதவரை விமர்சிக்க முடியாது. ஆனால் தீர்ப்பினுடைய தலையங்கம் இதுதான், இனி பாதைகள் அளிக்கிற கலாமத்திற்கு செல்லாது, ஆதிகள் அளிக்கிற தீர்ப்பு செல்லாது என்று சொன்னார். அதற்கு என்ன பொருள்? அப்படியானால் ராமகோபாலனும் மோடியும் அளிக்கிற தீர்ப்பு தான் செல்லும். இதான் இந்த தீர்ப்புக்கான பொருள். காதிகள் அளிக்கிற காதிகள் யார்? இஸ்லாமிய சட்டத்தை கட்டவர்கள். இவர்கள் தலாக் சம்பந்தமாக அளிக்கக்கூடிய தீர்ப்பு செல்லாது என்று உயர்நீதிமன்றம் ஒன்றை சொல்கிறது. இதன் மறைமுக பொருள் இதுதான். இந்த பொது சிவில் சட்டத்தை மறைமுகமாக நம்மீது இந்த அரசாங்கம் எல்லா வழிகளிலும் திணிப்பதற்கான ஒரு முயற்சியில் இருக்கிறது. ஒரு மிக ஆபத்தான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். மதரசாக்களுக்கு மதரசாக்களிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற அந்த கல்வி பாடத்திட்டங்களிலே இந்த அரசாங்கம் மிக அதிகமாக தலையிடுவதற்கான முயற்சியும் நடக்கிறது. எனவேதான் நம்முடைய பெரியவர்களும் சொல்கிறார்கள், இப்போது நம்முடைய மாணவர்கள் குறிப்பாக மதரசா மாணவர்களுக்கு நாடு சந்திக்கிற இந்த சூழ்ச்சி, இந்த நாடு எதிர்கொள்கின்ற ஆபத்து, இது இளைய தலைமுறைக்கு மிக அதிகமாக கற்றுக்கொடுக்கப்பட வேண்டும். அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நீதிமன்றங்கள் தொடர்ந்து நமக்கு எதிராக நம்முடைய சரீரத்துக்கு எதிராக சொல்கிறது. ஆனால் இது மாதிரி ஒரு தீர்ப்பு வேறு எந்த மதத்துக்கு எதிராக வருவது கிடையாது, எந்த மதத்துக்கு எதிராகவும் இல்லை, நமக்கு எதிராக இப்படிப்பட்ட தீர்ப்புகளை அடிக்கடி நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன? இஸ்திகாமத். நாம் ஓதிய ஒரு வசனம் அதுதான். அல்லாஹ் திருமறையில் சுப்ஹான் இன்னல்லதீன காலூ ரப்பல்லாஹ், எவர்கள் அல்லாஹ் எங்களுடைய இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகானு அதிலே நிலைத்து உறுதியாக இருப்பார்களோ அவர்களுக்கு வானவர்கள் இறங்கி சுப செய்தி சொல்வார்கள், நீங்கள் அஞ்ச தேவையில்லை, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறோம் என்று வானவர்கள் சொல்வார்கள் என்று சொல்கிறானே அந்த இஸ்திகாமத், மார்க்கத்தில் உறுதி. இதுதான் இன்றைய நெருக்கடிகள் நமக்கு தேவை. சஹாபாக்கள் சொல்வார்கள், பெருமானாருக்கு அருளப்பட்ட வசனங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட வசனங்கள்ல எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வசனம் எதுன்னு சொன்னான், ரொம்ப சிரமமான வசனம் இந்த வசனம் தான். அல்லாஹ் பெருமானாரை பார்த்து சொல்வான், ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நபியே எந்த தீனை கொண்டு எந்த மார்க்கத்தை கொண்டு எந்த சட்டத்திட்டத்தை கொண்டு நீங்கள் ஏவப்பட்டீர்களோ அதிலே உறுதியாக இருப்பீராக, அதிலே நிலையாக இருப்பீராக என்று அல்லாஹ் சொல்றான். இந்த இஸ்திகாமத்திற்குதே எந்த சோதனையிலும் உறுதியாக இருப்பது. இதுதான் பெருமானாருக்கு அருளப்பட்ட வசனங்களில் ஆக சிரமமான கஷ்டமான வசனம் என்று சொல்றான். இன்றைக்கு நமக்கு இந்தியாவில் வாழ்கிற நமக்கு இந்த இஸ்திகாமத் என்று சொல்லப்படுகிற மார்க்கத்தில் நிலைத்திருக்கக்கூடிய இந்த தன்மை தான் இன்றைக்கு நமக்கு மிக தேவை. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய சரீரத்தை விட முடியாது. நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற அகீதா ஏகத்துவ கொள்கை, என்ன நெருக்கடி வந்தாலும் இந்த ஏகத்துவத்திற்கு மாற்றமாக ஒரு வந்தே மாதத்தில் பாட சொன்னால் நாம் பாட முடியாது, பாடக்கூடாது. அது நம்முடைய உயிரினம் மேலானது ஏகத்துவம். அதை வறுமையில கவுரில் வந்து முழு மார்க்கத்தை பத்தி கேள்வி கேட்கப்படுறது கிடையாது. கவுரில் ஒரு மனிதன் வைக்கப்பட்ட பிறகு நீ தொழுதாயான் கேள்வி வரப்போறது இல்லை, நோன்பு வைத்தாயாங்கிற கேள்வி கிடையாது. கபூர்ல உங்கள்கிட்ட கேட்கப்படுகிற கேள்வி இந்த தௌஹீதை குறித்து மட்டும்தான், ஏகத்துவத்தை குறித்து மட்டும்தான். மன்ற பூஜை உன்னுடைய ரப்பையா, ஓமா நீனுக்கு உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய ரசூலியா, இந்த அகீதாவுடைய கேள்வி தான் நாளைக்கு கபூர்ல கேட்கப்படுது. எனவே எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, நம்முடைய அகீதாவை நம்முடைய கொள்கை கோட்பாட்டை எந்த இடத்திலும் முஸ்லிம்கள் விட முடியாது. அதிலே நமக்கு இஸ்திகாமத்து தேவை. சஹாபா பெருமக்களிடத்திலே அந்த இஸ்திகாமத் இருந்தது. எவ்வளவு பெரிய மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் வந்த நேரத்திலேயும் கூட அவர்கள் இந்த தீன விடல. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாங்கிற ஒரு சஹாபி, நான் அதிகமாக அவருடைய சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன்,
என்னுடைய தலை முடி அளவிற்கு உயிர் தரப்பட்டிருந்தாலும் இருப்பது ஒரு உயிர் தான். அவங்க சொன்னாங்க என்னுடைய தலையில எத்தனை முடி இருக்கிறதோ இந்த ரோமங்கள் அளவிற்கு எனக்கு உயிர் தரப்பட்டாலும் ஒவ்வொரு உயிராக கொல்லப்பட்டாலும் சரி நான் என்னுடைய நீரில் விட முடியாது. பல உயிர்கள் தரப்பட்டாலும் சரி, ஒவ்வொரு உயிர் கொல்லப்பட்டாலும் சரி, இந்த தீனை நான் விட மாட்டேன் என்று சஹாபாக்கள் சொன்னார்களே, இந்த உறுதிதான் இன்றைய முஸ்லிம்களாகிய நமக்கு தேவை. நம்முடைய இளைய தலைமுறைக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த இஸ்திகாமத்தையும் மார்க்கத்திலே உறுதி மார்க்கத்திலே பிடிப்பு அதை தான் போதிக்கணும். சஹாபா பெருமக்கள் இதைத்தான் கவலைப்பட்டாங்க. வாழ்க்கையில மரணிக்கிற வரை தீன் இருக்கணும், மரணிக்கிற வரைக்கும் ஈமான் இருக்க வேண்டும். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணிக்கிற தருவாயில் அவளை சந்திப்பதற்காக அவர்களுடைய உறவுக்காரர்கள் வருகிறார்கள். இவன் அப்பாஸ் வருகிறார்கள், அப்துல்லாஹி பின் ஸுபைர் வருகிறார்கள். வெளியிலே நின்று அனுமதி கேட்கப்படுகிறது அன்னை ஆயிஷாவை சந்திப்பதற்கு. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா தன்னை சந்திக்க வந்த யாருக்குமே அனுமதி கொடுக்கல, யாரையும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உங்களை சந்திக்க வருகிறார்கள், நீங்க மரணிக்கிற இந்த மரண வியாதியில் இருக்கிறீங்க, கடைசியா உங்களை பார்க்க ஆசைப்பட மாட்டார்களா, இந்த நேரத்தில் நீங்க சந்திக்க அனுமதி மறுக்கலாமா என்று அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்ன ஒரு அழகான வார்த்தை. அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் இவர்களுக்கு அனுமதி தர மறுக்கிறேன் சொன்னா, ஒருவேளை நான் இவர்களை விட்டுட்டேன்னு சொன்னா, இவர்கள் எனக்கு முன்னால் வந்து இது என்னுடைய உயிர் பிரிகிற நேரம், என்னுடைய கடைசி நேரம், நான் ஈமானோடு இஸ்லாத்தோடு நான் மரணிக்கணும், ஒருவேளை இவர்களுக்கு நான் அனுமதி கொடுத்தால் உள்ளே வரக்கூடிய இவர்கள் எங்கே என்னை புகழ்ந்து நீங்கள் நபியுடைய மனைவியாக இருக்கிறீர்கள், நபி கடைசியிலே மரணிக்கும் போது உங்களுடைய மடியில் படுத்திருந்த போதுதான் நபியுடைய உயிர் பிரிந்தது, என்னுடைய அமல்களை எல்லாம் சொல்லி என்னை பாராட்டி புகழ்ந்து அதன் காரணமாக நான் ஈமானை இழந்து விடுவேனோ, இஸ்லாத்தை இழந்து விடுவேனோ என்ற பயத்தில் தான் நான் யாருக்கு அனுமதி கொடுக்கல, நான் அல்லாஹ்வுடைய நினைவுல தனிமையில் இருந்து என்னை கெடுக்கிற எந்த சூழ்நிலை வராமல் நான் உயிர் பிரியணும் சொன்னான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அந்த மரணிக்கிற கூடிய அருகில் அருகாமையில் சொந்த பந்தங்கள் நிற்கிறோம், நாம் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறோம், ஆனால் பக்கத்தில் செய்தான் நிற்கிறோம், நம்ம பார்வைக்கு தெரியாது. பெருமானார் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உயிர் பிரிகிற நேரத்தில் அங்கேயும் செய்தான் வந்து நிற்கிறான். செய்தான் அந்த உயிர் பிரிகிற மனிதனை பார்த்து சொல்வான், தனசரியாகுதான் அந்த மனிதனை பார்த்து சொல்வான், நீ கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிடு அதுதான் இஸ்லாம், அதுதான் உண்மையான மார்க்கம், நீ யூத மதத்திற்கு மாறிவிடு அதுதான் உண்மையான மார்க்கம். இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் சைத்தான் பட்டியலிட்டுக் கொண்டே வருகிறான், இந்த மதத்துக்கு வந்துரு, இந்த மதத்துக்கு வந்துரு. அந்த மனிதன் வாழும் காலத்துல சரியான அமல்கள் செய்யாதவனாக இருந்தால் இறுதி நேரத்தில் சைத்தானுடைய பேச்சை கேட்டு அவன் மதம் மாறிவிடுகிறான். ஆனால் இப்படி கடைசி நோடி வரை இஸ்திகாமத், என்னுடைய உயிர் புரிகிற வரைக்கும் இந்த தீன் இருக்க வேண்டும். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மரண நேரத்தில் பக்கத்தில் அவருடைய மகன் இருக்கிறார்கள், இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி மகன். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன வார்த்தை இருக்கா, கலிமா இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவங்க சொல்லல, வேற ஏதோ ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் பக்கத்தில் அவருடைய மகன் கூர்ந்து கவனித்தால் இமாம் அஹ்மது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, லைஸ பஅது, இதுவரைக்கும் இல்லை என்று சொல்றாங்க, இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இமாம் அஹ்மதுடைய மகனுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் நம்முடைய தந்தை இந்த நேரத்தில் போய் இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ இமாம் அஹ்மது அவர்கள் கொஞ்சம் அந்த மரண மயக்கத்திலிருந்து கொஞ்சம் தெளிவான நேரத்தில் தன்னுடைய தந்தை இடத்துல கேட்டாங்க, என்னுடைய அருமை தந்தை அவர்களே, இந்த உயிர் பிரிகிற இந்த மரண நேரம், இந்த நேரத்தில் நீங்கள் தஸ்பீஹ் செய்வதை விட்டுட்டு கலிமா சொல்றதை விட்டுட்டு இனிமேல் இதுவரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே, அது அவங்க சொன்ன அரபி வார்த்தைக்கு அர்த்தம் லைசபாத், இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்றீங்களே என்னன்னு சொல்லி மாம் அஹமது சொன்னாங்களா, வேற ஒன்றும் இல்லை மானே, எனக்கு முன்னால் சைத்தான் காட்சி எடுத்தான், மரண நேரத்தில் எல்லோருமே சைத்தானும் பார்க்கிறாங்க, சொன்னாங்க எனக்கு முன்னால் சைத்தான் காட்சி எடுத்து கொண்டு அவன் என்னை பார்த்து சொன்ன வார்த்தை, இஃபுத்தனியா அஹமத், அஹமதை நீ என்னிடம் இருந்து தப்பித்து விட்டீர், என்னுடைய குழப்பத்திலிருந்து என்னுடைய சித்ராவிலிருந்து நீர் தப்பித்து விட்டீர் என்று சைத்தான் என்னை பார்த்து சொன்னான், நான் அவனை பார்த்து சொன்னேன், என்னுடைய உயிர் பிரிகிற வரைக்கும் நான் அவனிடத்து தப்பிக்கல, எப்போது நான் முஸ்லீமாக உயிர் பிரிகிறதோ, என்னுடைய உயிர் ஈமானது எப்போது பிரிகிறதோ அப்போதுதான் நான் உங்களிடம் இருந்து தப்பிப்பேன் என்பதாக இமாம் அஹ்மத் சொன்னதாக சொன்னார்கள். இந்த இஸ்திகாமத்தை குறித்து தான்
நம்முடைய சஹாபாக்கள் இமாம்கள் எல்லாம் கவலைப்பட்டார்கள், மா கடைசி மணி வரை ஈமானோடு வாழ்வது. ஏன்னா ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் சொர்க்கவாதிகளுக்குரிய அமல செஞ்சுட்டே இருப்பான். மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இவர் சொர்க்கவாதின்னு சொல்லி, சொர்க்கத்திற்குரிய அமல்களை செய்து கொண்டே இருப்பான். கடைசியில சொர்க்கத்துக்கும் அவனுக்கும் ஒரே ஒரு முதல் இடைவெளி இருக்கும். அந்த கடைசி நேரத்துல நரகவாதிகளுக்கான அமலை செஞ்சு அவன் மரணிக்கிற போது நரகவாதியை முத்தப்படுவான். அல்ல அப்படிக்கும் அப்படியும் சில பேருடைய முடிவுகளை அல்ல ஆக்கி விடுகிறான். சில வேடர்கள் ஒரு பெரிய வணக்கசாலி இருந்த மிகப்பெரிய ஆமில் பெரிய வணக்கசாலி, அந்த வணக்கசாலி இருக்கிற ஊர்ல ஒரு பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணிக்கு சகோதரர்கள் ஒரு மூன்று பேர் இருந்தாங்க. அந்த மூன்று பேரும் வெளியூருக்கு செல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சகோதரி யார் பார்த்துக் கொள்வது, சகோதரி யார் வந்து பராமரிப்பது என்று எல்லாரும் யோசிச்சாங்க. அந்த மூணு பேரும் முடிவு செஞ்சாங்க, இதோ இந்த மடத்துல ஒரு பெரிய வணக்கசாலி இருக்கிறார், நல்ல மனிதர், இந்நேரமும் அல்லாஹ் வணங்கக்கூடியவர், அவர்கிட்ட நாம் சொல்லிட்டு போயிடலாம், நம்ம சகோதரியை கவனத்துக் கொள்ள சொல்லிட்டு போயிடலாம்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னாங்க, எங்க சகோதரி நீங்க பார்த்துருங்கன்னு சொல்லி. ஒரு பாவத்தை கொண்டு கூட ஒரு மனிதனுடைய ஈமான் பறிபோக முடியும் என்பதை இந்த வரலாறு உணர்த்துகிறது. அவங்களும் போயிட்டாங்க. அந்த வணக்கசாலைக்கும் அந்த பெண்ணுக்கும் சேர்த்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்புகளை ஏற்படுத்துகிறான். படிப்படியாக தொடர்புகளை ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணோடு அந்த வணக்கசாலி தவறும் செய்து விடுகிறார், விபச்சாரமும் செய்து விடுகிறார். விபச்சாரம் செய்தது எங்கே வெளியே தெரிந்து விடுமா என்று பயந்து அந்த வணக்கசாலி அந்த பெண்ணை கொலையும் செய்து விடுகிறார். ஆக ரெண்டு பாவம், விபச்சாரமும் செய்து அந்த பெண்ணை கொலையும் செய்து விடுகிறார். இது ஊரெல்லாம் தெரிய வந்து அரசருக்கும் தெரிய வந்து அந்த வணக்கசாலி பிடிக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிற நேரம். அந்த நேரத்தில் சைத்தான் அவருக்கு முன்னால் ஒரு பெரிய மனிதரை போன்று காட்சி அளிக்கிறான். சைத்தான் சொல்றான், நான் பெரிய ஆளு, அரசனுக்கு வேண்டப்பட்ட ஆளு, நான் தான் உனக்கு காப்பாற்ற முடியும், நான் காப்பாற்றணும்னா எனக்கு ஆகி ஒரு காரியத்தை செய்யணும். அந்த வணக்கசாலி கேட்கிறாரு, என்ன செய்யணும்னு சொல்லி, எனக்கு ஒரே ஒரு சஜிதா செய், நான் உனக்கு காப்பாற்றுறேன்னு சொல்லி. அந்த வணக்கசாலி அவனுக்கு சஜிதா செய்தா அதே நிலையில காதராகவும் அறிவித்து விட்டார். ஒரு பெரிய வணக்கசாலி இதைத்தான் அறிவும் சொன்னார்கள், சொர்க்கத்திற்குரிய அமல்களை ஒருவன் செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரே ஒரு முறை இடைவெளி, கடைசிய நரகத்திற்கான அமலை செய்து நரகவாதியாவான். அப்படியானால் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சோதனை இருக்கத்தான் செய்யும். மரண நேரத்திலே கூட ஈமான் போகிற சோதனை. நம்முடைய தீனில் நம்முடைய மார்க்கத்தில் எவ்வளவு பிடிப்போடும் உறுதியோடும் இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நமக்கு நல்ல முடிவு அமைகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சந்திக்கக்கூடிய இந்த சோதனைகள், இந்த பிரச்சனைகள் அல்லாஹ் நம்முடைய ஈமானுடைய உறுதிக்காக தான் சோதிக்கலாம். நாம் ஈமான உறுதியாக இருக்கிறோமான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சில மனிதர்களை பற்றி சொல்லியிருக்கான். மனிதர்களில் சிலர் இப்படி இருப்பார்கள், ஒமின் அன்னாசிமையாக மக்கள் சிலர் இப்படி இருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ் எப்படி வணங்குறாங்கன்னு சொன்னா மதில் மேல் பூனையை போல, மதில் மேல் பூனையை போல வணங்குறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் அந்த ஆயத்திலேயே விளக்கமாக சொல்லி காட்டுகிறான், அவர்கள் முஸ்லிமாக இருந்து கொண்டு நன்மைகளை அடைந்தால் சந்தோஷப்படுவார்கள். சோதனை கொடுத்துட்டா அல்லாஹ் ஏன் சோதனை கொடுக்குறான்னு சொல்லி இஸ்லாமத்திற்கு வெளியே போயிடுவாங்க. இப்படி மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சிலர் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் சில பேரை பத்தி அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுவான், அவர்களுக்கு ஆபத்து வந்தால் அல்லாஹ் கூப்பிடுவாங்க. ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வந்து விட்டார், துன்பங்கள் வந்து விட்டார், அல்லாஹ் கெஞ்சுறான். ஆனா அந்த சோதனைகள் நீங்கியவுடன் அல்லாஹை மறந்து விடுவதாகவும் சொல்றான். எனவே இந்த இஸ்திகாமத் இருக்கிறது மார்க்கத்தில் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் உறுதியாக இருப்பது, இதுதான் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் காப்பாற்றும், மரண நேரத்தில் கெட்ட முடிவுகளிலிருந்தும் காப்பாற்றும். சகாபாக்கள் ஒரு சின்ன அமலை செஞ்சாலும் சரிதான், அந்த அமலை உறுதியாக செய்வார்கள், நிலையாக செய்வார்கள். அதில் பிலால் ரலியல்லாஹுவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் பிலாலிடத்தில் கேட்டார்கள், நான் சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் உங்களுடைய காரடி ஓசையை கேட்டேன், எனக்கு முன்னால் நீங்கள் நடந்து செல்கிற காரடி ஓசை என்ன உங்களிடத்தில் அமல் என்று கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹுவர்கள் சொன்னார்கள், நான் எப்போது வது செய்தாலும் இரண்டு ரக்அத்துகள் தொழாமல் இருந்தது. பெருமானார் சொன்னார்கள், அந்த இரண்டு ரக்அத்துகளை ஒருபோதும் விட்டு விடாதுன்னு சொன்னார். ஒரு சிறிய அமலா இருந்தா கூட சஹாபாக்கள் அந்த அமலை ஆரம்பித்து விட்டால் அதை விட மாட்டாங்க. ஒரு செஞ்சா ரெண்டு ரக்அத்து உள்ளது. இன்னைக்கு நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படின்னா, ஒன்னு ரமலான் வந்தா அமல் செய்யணும், சில பேர் இருப்பாங்க யாராவது விசேஷமா இருக்கணும் வந்தா அவங்க பின்னால ஒரு பத்து நாளைக்கு அமல்
செய்தாலும் சரிதான், ரெண்டு ரக்காத்தானும் செய்தாலும் சரிதான், அதை நிலையாக செய்வார்கள். உமர் ரதியல்லாஹுவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹுவர்கள் துஹாவுடைய தொழுகை காலையில் துஹாவுடைய முற்பகல் தொழுகை, இந்த தொழுகை அவர்கள் இவ்வளவு நிலையாக தொழுவார்கள். அவங்க சொன்னாங்க, நான் துஹா தொழுகிற நேரத்தில் இறந்து போன என் பெற்றோர் உயிரோடு வந்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டாலும் கூட நான் துஹா தொழுகையை முடிச்சுட்டு தான் போய் சந்திப்பேன் சொன்னாங்க. இது அமல்களிடையே அவர்கள் காட்டிய அந்த இஸ்திகாமத்து உறுதி. இதைத்தான் அல்லாஹ் நான் ஓதிய அந்த வசனத்திலும் சொல்கிறான், நீங்கள் மார்க்கத்திலே உறுதியாக இருக்கிறீர்களே ஆனால் அல்லாஹ் மலக்குகளை கொண்டு வானவர்களை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்கிறார். அப்படியானால் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிரே உறுதி தேவைப்படுகிறது. முதல் உறுதி என்ன? நம்முடைய அக்கீதா, நம்முடைய கொள்கை, நம்முடைய தொகை, இதை எந்த இடத்திலும் நாம் விட்டுக் விட முடியாது. பார்க்கலாம் எத்தனையோ ஆர்எஸ்எஸ்னுடைய கல்வி நிறுவனங்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய கல்வி நிறுவனங்கிறது தெல்ல தெளிவாகவே தெரியும். சில குறிப்பிட்ட பெயர்கள் இருக்குது, அந்த பெயரில் இயங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் கல்வி நிறுவனங்கள். அங்கே வந்தே மாதிரம் பாடப்படுகிறது, அங்கே சமஸ்கிருதத்தில் உள்ள ஸ்லோகங்கள் சொல்லி கொடுக்கப்படுகிறது. அந்த ஸ்கூல்ல கூட நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகள் பல இடங்களில் படிக்கிறாங்க. தெளிவாக தெரிகிறது அந்த கல்விக்கூடத்தில் ஸ்லோகங்கள் சொல்லித்தரப்படுது, மந்திரங்கள் சொல்லித்தரப்படுது, வந்தே மாதிரம் சொல்லித்தரப்படுகிறது. இதெல்லாம் தெரிந்தும் கூட அந்த கல்வி நிலையங்களில் கூட நம்முடைய பிள்ளைகள் படிக்கலாம். இந்த ஆரம்ப பிஞ்சு உள்ளங்கள்ல இந்த சிறுக்கான கொள்கைகளும் குஃபரான கொள்கைகளும் திரிக்கப்படுகிற போது எதிர்காலத்தில் இவர்கள் எப்படிப்பட்ட முஸ்லிம்களாக இருப்பார்கள்? எனவே நம்முடைய அக்கீதாவுடைய கொள்கையில உறுதி வேண்டும், அது நிலையாக இருக்கும். இரண்டாவது நம்முடைய சரியத்துடைய சட்டங்கள், அதுதான் எனக்கு தேவை, வேற எந்த சட்டங்களும் எங்களுக்கு அவசியம் இல்லை, அதுல நம்ம உறுதியாக இருக்கணும். ஆனா பார்க்கிறோம் இன்னைக்கு முஸ்லீம்கள் பலரும் கூட குடும்ப விவகாரங்கள், தனாப்புடை விவகாரங்கள், இதை நமக்கு நாமே பேசி முடிப்பதற்கு பதிலாக நீதிமன்றங்களை நாடுகிறார். நாம் நீதிமன்றங்களுக்கு செல்வதனாலதான் பிரச்சனை. ஒருவேளை பொது சிவில் சட்டம் வந்தாலும் கூட, பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டாலும் கூட முஸ்லீம்களுக்கு பெரிய ஆபத்து ஒன்று வராது. நாம் நீதிமன்றங்களுக்கு செல்லாத வாய்ப்பும் நிக்காகோ தலாக்கோ பாகப்பிரிவினையோ நமக்குள்ள பேசிட்டோம், ஆதிங்களை வச்சு பேசிட்டோம்னு சொன்னா நம்முடைய சரியத்தை அப்போதும் நாம பின்பற்ற முடியும். ஆனால் சிலர் இந்த சரியத்துடைய சட்டங்களை விட்டுவிட்டு நீதிமன்றம் செல்கிறார்கள். இப்படி யார் முஸ்லிம்கள் நீதிமன்றத்தை அணுகி தங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வு வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களுக்கு குர்ஆனுடைய இந்த ஆயத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அல்லாஹ் திருமறையில் சொல்வான், ஒமன் யர்துதி கைரல் இஸ்லாம், யார் இஸ்லாம் அல்லாத வேறு வழியிலே தங்களுக்கான தீர்வை தேடுவார்களோ அவர்கள் இறைஞ்சிருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து அல்லாஹ் தான் சிறந்த தீர்ப்பை வழங்க முடியும். ஒமன் அஹ்சனு மினல்லாஹி ஹுக்மன், அல்லாஹ்வுடைய சரியத்துடைய சட்டங்கள் தான் நல்ல தீர்ப்புகளை தர முடியும். எனவே முதல்ல நம்முடைய சரியத்துல நமக்கு பிடிப்பு வேண்டும், நாம் சரியத்துடைய சட்டங்களை பின்பற்றணுமே தவிர எந்த காரணத்தை சொன்னும் கோர்ப்புக்கு நாம் செல்லக்கூடாது. ஆக இது நாம் சரியத்துடைய விஷயத்துல கடைபிடிக்க வேண்டிய உறுதி. இஸ்திகாமத் என்பது மூன்றாவது, நம்முடைய உறுதி என்பது மூன்றாவது இதுல நம்முடைய கல்விகள், நம்முடைய தாரீங்கள். முஸ்லிம்களாக நாம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய முஸ்லிம்களால் நடத்தப்படுகிற, நம்முடைய ஜமாத்துகளால் நடத்தப்படுகிற கல்வி கூடங்கள், அதுல மட்டுமே நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே தவிர இனி நீங்கள் வேற எந்த நிறுவனங்களை படிக்க வைத்தாலும் சரி, அந்த குழந்தைகள் நாளை முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிராகத்தான் வரும். ஏன்னா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்கிற பாடத்திட்டம் என்பது முழுக்க முஸ்லிம்களை மோசமானவர்களாக சித்தரிக்கிற பாடத்திட்டம். நீங்க ஒரு முஸ்லீம் அல்லாத கல்வி நிலையத்துல உங்க குழந்தையை படிக்க வச்சீங்கன்னு சொன்னா அவன் வீட்டுக்கு வந்து திப்பு சுல்தானை திட்டிட்டு இருப்பான். திப்பு சுல்தானை ஒரு அயோக்கியன்னு சொல்லுவான், அவுரங்கசீப ஒரு அயோக்கியன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த பாடத்திட்டம் தான் அவனுக்கு அங்கே கற்றுக் கொடுக்கப்படுது. திப்பு சுல்தானை ஒரு தியாகியாக இல்லாம இந்த நாட்டின் தேச உறுதியாக சித்தரிக்கப்படுது. இப்படிப்பட்ட பாடத்திட்டத்தை படித்து விட்டு வருகிற நம்முடைய குழந்தைகள் எதிர்காலத்துல முஸ்லிம்களாக இருக்க முடியும். ஒண்ணு அவர்கள் நாத்திகர்களாக இருக்கணும், அல்லது கம்யூனிஸ்டவாதிகளாக மாறுவாங்க, அல்லது இந்து மதமே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படியானால் நமக்கான கல்வி விஷயத்துல முஸ்லிம்கள் முன்பை விட மிக அதிகமாக யோசித்து அதிகமாக சிந்தித்து நம்முடைய கல்வி நிலையங்களை பாதுகாக்கவே வேண்டும். நமக்கான ஒரு பாடத்திட்டத்தை மிக சிறந்த முறையில ஒரு சர்வதேச தரத்தில் நமக்கான கல்வியை நாம் உருவாக்கவே வேண்டும். அப்படியானால் நம்முடைய கல்வியில நமக்கு உறுதி
காலம் என்பது நம்முடைய அதீதால எப்படி கொள்கையில் எப்படி தேவையோ, சரிய சட்டங்களில் எப்படி தேவையோ, கல்வியில் எப்படி தேவையோ, அதே போலதான் அரசியலிலும் முஸ்லிம்கள் ஒரு அழகான அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வழிகாட்டுதல இந்த உம்மத்துக்கு தரணும். ஏன்னா இன்னைக்கு அரசியல்ல வந்து எவ்வளவு மோசமான ஒரு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எல்லா இடங்களிலும் இந்த அரசியல்வாதிகளால் மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அறிவோம். மக்கள் ஒரு நல்ல அரசியலுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறாங்களே. ஒவ்வொரு தேர்தல் வருகிற போது மக்களுடைய முடிவு என்ன? ஒருமுறை இவன், ஒரு முறை அவன் வரட்டும், இவனுக்கு அவன் உறவா இல்லை, அவனுக்கு இவன் உறவாயிங்க. முஸ்லிம்களாகி நாம் நம்முடைய கடமையை செய்ய தவறினோம். ஆங்கிலேயர்களுடைய காலத்துல இந்த நாட்டினுடைய எல்லா போராட்டங்களுக்கும் முஸ்லிம்கள் முன்னால் நின்று நாம போராடணும், எல்லா மக்களையும் நாம பாதுகாத்தோம். ஆனா அதற்கு பிறகு ஏனோ தெரியல அரசியல் களத்தை விட்டு நாம வெளியே வந்துட்டோம். எல்லா மக்களையும் வழிகாட்டக்கூடிய ஒரு அரசியல் நாம இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுக்கல. அதுல முஸ்லிம்களிடம் பிடிப்பும் உறுதியும் வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் உண்மையான முஸ்லிம்களாக நம்முடைய மார்க்கம் போதிக்கக்கூடிய அதை மட்டும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறினால் மட்டும்தான் நாம் சந்திக்கக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை நாம் மீட்டெடுக்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாமத்தான் சஹாபாக்கள் சொல்வார்கள் மிக கடுமையானது, இந்த கொள்கையிலே உறுதியாக இருப்பதுதான் மிக மிக சிரமமானது, இந்த கொள்கை உறுதி தான் இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு தேவை. அந்த வகையிலே மார்க்கத்திலே உறுதியாக நின்று நீதிமன்ற நீதிமன்றங்கள் மூலமாக அல்லது வேறு அரசாங்கத்தினுடைய வேறு அதிகாரிகள் மூலமாக எந்த நெருக்கடி வந்தாலும் நம்முடைய தீனை விட்டுக் கொடுக்காமல் இஸ்லாமத்தோடு இருக்கிற ஒரு நல்ல தௌஃபீகத்தை எல்லாம் எல்லோருக்கும் தந்திருப்பாங்க. அடுத்த சகோதரர்களே, ஒரு ரெண்டு விஷயங்களை மட்டும் நடைபெறுத்த விரும்புகிறேன். சமீபத்தில் நேற்று ஒரு இறைச்சி விவகாரமாக ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது. நேற்று நான் ஊரில் கிடையாது, ஒரு செத்த ஆட்டை அறுப்பதற்கான ஒரு முயற்சி நடந்ததாக, இது உண்மையிலுமே கை சேதத்திற்குரிய ஒரு விஷயம். முஸ்லிம்கள் வாழுகிற ஒரு ஊரிலே முஸ்லிம்களே இந்த தவறை செய்திருக்கிறார்கள் என்பது, இது குறித்து ஒன்றை மட்டும் நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நம்முடைய மார்க்கத்திலே ஹலால் ஹராம் எது கூடும் எது கூடாது அப்படிங்கிறதுல இறைச்சிக்கு ஒரு தனி சட்டம் இருக்கும், இறைச்சி அல்லாத மற்ற விஷயங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும். நம்முடைய மார்க்கத்தில் ஹலால் ஹராம்ல இறைச்சின்னு வந்தா அதுக்கு ஒரு தனி சட்டம், இறைச்சி அல்லாததுக்கு ஒரு தனி சட்டம். இறைச்சி அல்லாததுல மார்க்கத்துடைய சட்டம் என்னன்னா, ஒரு விஷயம் ஹலாலா ஹராமான்னு பிரச்சனை வருதுன்னு சொன்னா அது ஹராம் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லாத வரைக்கும் ஹலால் தான். இறைச்சி அல்லாத பிஸ்கட்டா இருக்குது, ஒரு கேக்கா இருக்குது, இது ஹலாலா ஹராமா அப்படின்னா ஹலால் ஹராம்ங்கிறதுக்கு தான் ஆதாரம் வேணும். ஹராமுக்கு ஆதாரம் இல்லாத வரைக்கும் எல்லா பொருளுமே ஹலால், இதான் மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு. ஏன்னா இந்த உலகத்துல எல்லாத்தையுமே அல்லாஹ்வுக்கு தான் படைச்சிருக்கிறான், அது ஹராம் ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் அது ஹலால். அவங்களுடைய தன்மானம் போயிடுச்சு. அரபு பெண்கள் மாதிரி இன்னைக்கு கலாச்சாரம்
நமக்கு இங்கு தரப்படுகிற இந்த இறைச்சியின் இந்த அது வந்து ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ கோழியோ முஸ்லிம்களால்தான் அறுக்கப்படுது, பிஸ்மில்லா சொல்லிதான் அறுக்கப்படுகிறது என்பதை மிகுந்த கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தவறு செய்தவர்கள் மீது ஒரு கடும் நடவடிக்கையும் ஊர் ஜமாத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், நான் தொழுகையில் குர்தியை பற்றி உங்களுக்கு இந்த பயானங்களை நினைவூட்டினேன். இந்த ரவிரவர் ஆகர் மாதத்திலே அப்துல் காதர் ஜீனானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய பெயரால் பலவிதமான விழாக்கள் கொண்டாடப்படுது. அவுலியாக்களை நேசிப்பது, அவுலியாக்களை மதிப்பது, அவர்களது கராமத்துகள், அவருடைய வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள், இதை நாம் மறுப்பது கிடையாது. சொல்ல போனால் அஹ்லுஸ்ஸுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை அவுலியாக்களுடைய அற்புதங்களும் உண்மையே. நபிமார்களுக்கு அந்த அற்புதங்களை கொடுப்பது போல இறை நேசர்களுக்கும் தருகிறான். இறை நேசர்களை நாம் நேசிக்கணும், அவருடைய சரித்திரத்தை படைக்கணும், அவருடைய தாய்மார்கள் அவர்களை எப்படி உருவாக்கினானே அதெல்லாம் நமக்கு தெரியும் அவசியம்தான். அமைப்புள்ளாரை அவங்க இந்தியா முழுக்க போய் லட்சக்கணக்கான மக்கள் முஸ்லீம் ஆக்கினாங்க. ஒரு நாள் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்த போது அதில் சிஸ்தீர் அமைப்புள்ளாரை ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களோட தாயார் சேர்த்தாங்க மாநில சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, இதுவரைக்கும் ஒவ்வொரு பயணத்திலையும் சில 1000 பேர் முஸ்லீம் ஆவாங்க, இந்த பயணத்துல 600,000 பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அவங்களுடைய தாயார் சொல்லுவாங்க, அது உன்னுடைய சிறப்பு அல்ல என்னுடைய சிறப்பு. 600,000 பேர் முஸ்லீம் ஆனது உன்னுடைய சிறப்பு அல்ல என்னுடைய சிறப்பு. நீ குழந்தையாக இருக்கிற போது உனக்கு நான் பாலூட்டுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒது செய்யாமல் பாலூட்டியது கிடையாது. அந்த பால் தான் உன் மூலமாக இத்தனை பேரை குஃபர்ல இருந்து பாதுகாத்திருக்குது. இந்த வரலாறுகள் சொல்லப்படணும், அவங்க அப்படி வரலாறுகள். ஆனால் அதற்கு எதிர்மறையாக அவுலியாக்கள் பெயரில் உருசுன்ற பெயரில் நடனங்களும் பாட்டு கச்சேரியும் சினிமா கலைஞர்களை அழைத்து வந்து இது அவுலியாக்களை கண்ணியப்படுத்துகிற செயலா, அவுலியாக்களை கேவலப்படுத்துகிற செயலா? அங்கே உள்ள அவுலியாக்கள் மகான்கள் இந்த செயலை அங்கீகரித்து வாழ்த்துவார்களா அல்லது இதை செய்யக்கூடியவர்களை சந்திப்பார்களா? இதுக்கும் மார்க்கத்துக்கும் இன்னும் தொடர்பு இருக்குது. எனவே பக்கத்துல இடையப்பட்டுங்கிற ஊர்ல இந்த மாதத்துல ஒரு மோசமான உருசு நடக்கிறதாக சொல்றாங்க. நாம் அதை புறக்கணிக்கிறோம். ஒரு சோதனையான மார்க்கத்துக்கு நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இது போன்ற பாவங்களில் நீங்கள் பங்கெடுப்பீர்களேயானால் அல்லாஹ் இந்த ஆட்சியாளர்களை கொண்டு சோதனையை இன்னும் அதிகப்படுத்துவான். அல்லாஹ் இது போன்ற குழப்பங்களை விட்டும் நம்மை பாதுகாப்பானா.